அண்ட் ஹலோ, வெல்கம் டு மினி குக்கிங். மினி குக்கிங்கில் நம்ம இன்றைக்கி என்ன டிஷ்ஷை பற்றி பார்க்க போகிறோன்னா, இலை கொழுக்கட்டை. இலை கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, என் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, வாங்க இப்போது வீடியோக்குள்ளார போகலாம். இலை கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். அரிசி மாவு, மாவு ஜவ்வரிசி, ஏலக்காய் ஒன்று தட்டி வச்சுருக்கேன், வெல்லம் துருகினது, தேங்காய் துருவல், அப்புறம் வாழையை வந்து கட்டங்கட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியன்ஸ். வாங்க இப்போ இலை கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் மாவு ஜவ்வரிசியை வந்து சுட தண்ணியில் 4 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த கப்பில். அது வந்து நல்லா ஊறியிருக்கு. இப்போது அது கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி வச்சு அதில் ஊற வைக்கணும். இந்த பாருங்கள், நான் அழுத்தலாம், நல்லா மசியுது. இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு வச்சுக்கணும். இதை நான் கையால் மசிக்கிறேன், கொஞ்சமாக இருக்கிறதுனால. நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அதை வந்து நல்லா குற குறன்னு, கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமேட்டு அதில் நான் லைட்டாக உப்பு போடுறேன், அந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு. அடுத்தது அரிசி மாவு. அரிசி மாவு எதுக்குன்னா, அந்த ஈரமாக இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி வரணும். அதுக்காக அரிசி மாவு ஆட் பண்ணுறேன். அரிசி மாவு வந்து அந்த மாவு வந்து சப்பாத்தி மாவு பதம் வர்ற வரைக்கும் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பால் ஆக்கி நான் வச்சிடுறேன் ஓரமாக. இப்போ வெறும்னே ஒரு அடுப்பில் சட்டி வச்சுருக்கேன், அதில் எண்ணெய் எதுவுமே போடல. அதில் இப்போ தேங்காய் துருவலை வந்து நான் ஆட் பண்ணி வதக்க போகிறேன். நல்லா இந்த தேங்காய் துருவல் நல்லா ஃப்ரை ஆகணும். ஒரு லைட்டாக ஒரு கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். அது வரைக்கும் இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி கலர் கொஞ்சம் டேர்ன் ஆகிருக்கு. இப்போ நான் இதில் வந்து வெல்லம் ஆட் பண்ண போகிறேன். இதில் 1/4 வெல்லம் நான் போட்டுக்கிறேன். இந்த வெல்லத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த வெல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக கரையும். அடுத்ததாக ஏலக்காய் ஒன்றை வந்து தட்டி வச்சுருக்கேன், அதையும் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக வந்து மெல்ட் ஆகலை, அதனால் கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும் வெள்ளத்துக்காக, அவ்வளோதான். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினதுக்கப்புறமேட்டு இதை வந்து இந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வந்து அதை நம்ம வதக்கிட்டுருக்கலாம். இப்போ வெள்ளெல்லாம் வந்து சுண்டிடுச்சு, திக்காகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும் அது உள்ளார வைக்கிற ஸ்டஃபிங். அதுக்காக நம்ம இப்போது இனிப்பு ஸ்டஃபிங் பண்ணிட்டோம். அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை இறக்கி கீழே வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம வந்து ஒரு வானல் வச்சுருக்கேன். அந்த வானலில் வந்து நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ அதில் இட்லி தட்டை மேலே வச்சிடுறேன். நம்ம கொழுக்கட்டை அவிக்கிறதுக்காக இதை நம்ம இப்போ ரெடி பண்ணுறோம். இப்போ இதை மூடி ஒரு 5 நிமிஷம் அடுப்புலேயே வச்சுருங்க, கொஞ்சம் ஆவி வரட்டும். இப்போ நான் ஒரு பெரிய பால் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதெல்லாம் குட்டி குட்டியாக எவ்வளோ வேணுமோ அத்தனை கொழுக்கட்டைக்கு நான் பாலாக உருட்டி வச்சுருக்கேன். இப்போ வெறும்னே ஒரு வாடலில் வச்சுருக்கேன் பீஸ் கட் பண்ணி. அதில் எதுவுமே எண்ணெய் எதுவுமே தடவலை, வெறும் தண்ணியை மட்டும் தொட்டு நான் மேலே தட்டி தட்டி விட்றேன் அந்த கொழுக்கட்டையை. இந்த கொழுக்கட்டை ரொம்ப மொத்தமாக இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. நார்மலாக வந்து நம்ம அதை தட்டிக்கணும். மொத்தமாக இருந்தால் நல்லா இருக்காது, மெலிசாக கூட இருக்கலாம், ஆனால் மொத்தமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா அந்த மாவை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமேட்டு நடுவில் வந்து நம்ம இப்போது இந்த தீனியை வச்சு மடிக்க போகிறோம் கொழுக்கட்டையை. நான் ரொம்ப குட்டியாக பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக தெரியலாம். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது வாழையில் செம்ம சூப்பராக இருக்கும் இதோடைய ரிசல்ட். இந்த மாதிரி நல்லா மடிச்சுக்கோங்க. இது நான் இதை மாவை போட்டு இப்படி மடித்தாலே நல்லா ஒட்டிக்கும். எதுவும் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணணும் அவசியம் இல்லை, ஒட்டிக்கும். தண்ணியை மட்டும் வச்சு நீங்கள் தட்டி விட்டால் போதும், இது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன்.
இந்த மாதிரி வாழை இலையில் ஒரு ஒரு நோய் எல்லாமே இதேமாரி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாமே நான் வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு கொழுக்கட்டையை அவிக்க போகிறேன். நல்லா ஆவி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம அந்த இலையெல்லாம் எடுத்து வச்சிடலாம். எல்லாத்தையும் சரிசமமாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதை வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ் வரைக்கும் இது நல்லா வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு கொழுக்கட்டை. ஓகே, இப்போ எடுத்து வச்சிடலாம். இதை நம்ம இதில் எந்த ஆயிலும் போடல, வெறும் தண்ணியை வச்சு மட்டும்தான் நம்ம வந்து மாவை வந்து தட்டி விட்டோம். ஆனால் இது வந்து கொஞ்சம் கூட இலையில் ஒட்டாமல் ரொம்ப சூப்பராகவே வரும். வாங்க இப்போ கொழுக்கட்டை உள்ளார பிரித்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கண்ணாடி மாதிரி உள்ளார இருக்கிறது வெளியே தெரியும் இந்த மாவில் பண்ணும்போது. ஸோ மாவு ஜவரிசியில் இந்த மாதிரி இலை கொழுக்கட்டை செஞ்சு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கோமதி மினி குக்கிங்.